ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸை வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் நியூயார்க்கில் சந்தித்து பேசினார். ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கள் ஆட்சியை கைப்பற்றியுள்ளதால் ஆப்கான் விவகாரம் குறித்து விவாதிக்க ஐநா பாதுகாப்பு சபையின் அவசர கூட்டம் நியூயார்க்கில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பங்கேற்ற மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பின்னர் ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது ஆப்கானிஸ்தான் விவகாரம் குறித்து விவாதித்ததாக அமைச்சர் ஜெய்சங்கர் தமது டுவிட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் ஐநாவின் இரண்டு முக்கிய கூட்டத்திலும் அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் பங்கேற்கிறார். பாதுகாவலர்களை பாதுகாப்பது, தொழில்நுட்பம் மற்றும் அமைதி என்ற தலைப்பில் முக்கிய விவாதம் இன்று நடைபெறவுள்ளது. இதேபோல் பயங்கரவாதத்தால் அமைதி மற்றும் பாதுகாப்புக்கு விடுக்கப்படும் சர்வதேச சவால்கள் என்ற தலைப்பில் உயர்மட்ட கூட்டம் ஒன்றும் நாளை நடைபெறுகிறது. ஐநா பாதுகாப்பு சபைக்கு இந்தியா தலைமையேற்க உள்ள சூழ்நிலையில் வெளியுறவுத்துறை அமைச்சரின் இந்த பயணம் முக்கியத்துவம் பெறுகிறது. இந்த பயணத்தின் போது இந்தியாவுக்கும் ஐநாவுக்கும் இடையே அமைதி நடவடிக்கையில் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு சம்பந்தமான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.